வணக்கம். நான் டாக்டர் கலாமணி விஜயசாகர் பேசுகிறேன். நான் ஹெச்ஐவி எய்ட்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் பாதித்தவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது பற்றி ஒரு லிமிட்டட் டேட்டா கிடச்சிருக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஹெச்ஐவி தொற்று உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு இப்போ கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இருதய நோய்கள், சக்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதாவது ரத்த கொதிப்பு, நாற்பட்ட நுரையீரல் பிரச்சனை, இந்த ஒரு க்ரானிக் ஸ்மோக்கர், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கொரோனா தொற்று அதி தீவிரமடைகிறதையும் ஒரு சீரியஸ் இல்னஸாக மாறுறதையும் அவங்க ஆராய்ந்திருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவே 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு கோமார்பிடிட்டிஸ் இல்லை, பட் ஹெச்ஐவி இருக்குது, ரெகுலராக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னா ஜஸ்ட் ஏஆர்டி கண்டினியூ பண்ணிவிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்ஐவி வித் டிபி தொற்றோ இல்லை வந்து வேறு ஏதாவது லங் டேமேஜ் வேறு ஏதாவது காரணங்களால் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அவங்களுக்கும் வந்து இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இருந்ததுன்னா அதி தீவிரமடையிறதையும் காம்ப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணவும் முடியாததையும் பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிடைக்கிற லிமிட்டட் டேட்டாவில் புதுசாக டேட்டா வர வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஹெச்ஐவி பாதித்தவருமே, அதாவது அட்வான்ஸ்டு மெயினாக அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி இருக்கவங்க இல்லை அன்கன்ட்ரோலபிள் ஹெச்ஐவியாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கவனம் இருக்கணும். இல்லைனா வந்து இந்த இல்னஸ் வந்து கொரோனா இல்னஸ் வித் இதெல்லாம் சேர்த்து அவங்க பெரிய காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துறது அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து வேக்சின்ஸ்லாம் இந்த வரைக்கும் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின், நியூமோகோக்கல் வேக்சின்லாம் கட்டாயமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சிடிசியோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வல்னரபிள் ரிஸ்கில் இருக்காங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க ஹெச்ஐவி இருக்குமான்னு சந்தேகம் இருக்குது, ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக ஹெச்ஐவி டெஸ்ட்டை பார்த்துட்டு, ஒருவேளை ஹெச்ஐவி இருந்தால் உடனடியாக ஏஆர்டி கூட்டு வந்து ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு மெயினாக சோஷியல் டிஸ்டன்ஸிங், ஹேண்ட் வாஷிங் இதெல்லாம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் இந்த கொரோனாவை கொன்று இந்த தேசத்தை வென்றெடுக்க நம்ம ஒவ்வொருவரும் பாடுபடுவாங்க, உறுதியளிக்கலாம். நன்றி, வணக்கம்.